Hello friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்க இயல் 8ல இருக்க நூல்வெளி பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தந்தை பெரியார் அவர்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பகுத்தறிவு பகலவன், தெற்காசியாவினுடைய சாக்ரட்டிஸ், சுயமரியாதை சுடர், வைக்கம் வீரர், பெண்ணின போர் முரசு, ஈரோட்டு சிங்கம், புத்துலக தொலைநோக்காளர் அப்படின்ற பல பெயர்களில் வந்து சிறப்பிக்கப்படுறாரு தந்தை பெரியார். பெரியார் எதெல்லாம் எதிர்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மனக்கொடை, இது எல்லாமே வந்து பெரியார் வந்து எதிர்த்தாரு. பெரியார் விதைத்த விதைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கல்வியிலையும் வேலைவாய்ப்பிலையும் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த தீர்மானம் ஏற்பு, இதெல்லாமே வந்து பெரியார் விதைத்த விதைகள் அப்படின்னு சொல்லலாம். 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் அப்படின்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டுச்சு. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்காசியாவினுடைய சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது. நெக்ஸ்ட் நம்ம பெரியார் இயக்கமும் இதழ்களும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பெரியார் தோற்றுவித்த இயக்கம் பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கம், தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட் அப்படின்ற ஆங்கில இதழ், இது எல்லாமே வந்து பெரியார் நடத்திய இதழ்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தான் பெரியார் பார், அவர்தான் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி கவி பாரதிதாசன் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம நூல்வெளியில் புது கவிதைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையினுடைய யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் தான் வந்து புது கவிதைகள் அப்படின்னு சொல்கிறோம். பாரதியாரினுடைய வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதையை படைக்கும் முயற்சியில் நா பிச்சமூர்த்தி வந்து ஈடுபட்டார். எனவே அவர் புது கவிதையினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுறாரு. புது கவிதையை வந்து இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பெயர்களில் குறிப்பிடுகின்றனர். நா பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்குரைஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார். ஹனுமான், நவ இந்தியா ஆகிய இதழ்களினுடைய துணை ஆசிரியராகவும் இருந்தார். இவர் புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைமைகளை வந்து படைத்தவர். இவரினுடைய முதல் சிறுகதை பார்த்திங்கன்னா லயன்ஸுக்கு பலி அப்படின்றதான் 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றாரு. பிக்ஷு, ரேவதி ஆகிய புனை பெயர்களில் படைப்புகளை வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு தத்துவ விளக்கம் பார்க்கலாம். இல்லை அப்படின்ற வடிவத்தை வந்து வரையறை செய்து, குடம் செய்ய மண் என்பது உண்டு, குடத்திற்குள்ளே வெற்றிடம் என்பது இல்லை, இந்த உண்டும் இல்லையும் சேர்வதால் தான் குடத்தில் நீரை நிரப்ப முடியும், வெற்றிடம் இல்லாத குடத்தில் நீரை வந்து நிரப்ப முடியாது, இவை முரண்களாக தெரிந்தாலும் இவை முரண்கள் அல்ல, இதே வலியுறுத்துறதுக்காக இன்மையால் தான் நாம் பயனடைகிறோம் அப்படின்றாரு கவிஞர். ஆரங்களை விட நடுவில் இருக்க வெற்றிடம் சக்கரம் சுழல உதவுகிறது, குடத்து ஓட்டினை விட உள்ளே இருக்கும் வெற்றிடமே பயன்படுகிறது, சுவர்களை விட வெற்றிடமாக இருக்குமிடமே பயன்படுகிறது, ஆகவே இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம் அப்படின்றது அவருடைய கருத்தாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம லாவோட்ஸு பற்றி தெரிஞ்சுக்கலாம். லாவோட்ஸு சீனாவில், அதாவது பொது ஆண்டுக்கு முன்னாடி 2ஆம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர் லாவோட்ஸு. சீன மெய்யியலாளர் கன்ஃபியூஷியஸ் இவரது சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லலாம். அக்காலம் வந்து சீன சிந்தனையினுடைய பொற்காலமாக திகழ்ந்தது. லாவோட்ஸு தாவோயியம் அப்படின்ற சிந்தனை பிரிவை வந்து சார்ந்தவராக இருந்தார். ஒழுக்கத்தை மையமாக வைத்து கன்ஃபியூசியஸ் சிந்தித்தார். லாவோட்ஸுவோ இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்ற சிந்தனையை வந்து முன்வச்சார். தாவோவியம் வந்து அதையே வலியுறுத்துது. பாடப்பகுதியில் இருக்க கவிதையை வந்து மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சி மணி அவர்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்றான யசோதர காவியம் பற்றி பார்க்கலாம். ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று தான் யசோதர காவியம். இந்த நூல் வந்து வடமொழியிலேருந்து தமிழில் வந்து தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த நூலின் ஆசிரியர் பெயரை அறிய முடியவில்லை. இது வந்து சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. யசோதர காவியம் யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனினுடைய வரலாற்றை வந்து கூறுது.
இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா 5 சரக்கங்களை கொண்டதாக இருக்குது. பாடல்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 320 அப்படின்னு சொல்லிட்டோம், 330 அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்வாங்க. நெக்ஸ்ட்டு, கைபேசியினுடைய வரவால் இன்று கடிதம் எழுதும் பழக்கம் பெரும்பாலும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கடிதங்களை கொண்டு தான் பல வரலாறுகளையும் இலக்கியங்களையும் பரிமாறியிருக்காங்க. கடித வடிவில் புதினங்களும் எழுதப்பட்டிருக்கு. தாகூர், நேரு, டிகேசி, வள்ளிக்கண்ணன், பேரறிஞர் அண்ணா, மு வரதராசனார், கு அழகிரிசாமி, கி ராஜ நாராயணன் முதலானோர் கடித வடிவில் இலக்கியங்கள் படைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நம்ம நா முத்துக்குமார் அவர்கள் எழுதிய தூர்ப்பு கவிதை பற்றி பார்க்கலாம். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும். ஆழ்நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோலி, கரண்டி, கட்டையோடு உள்விழுந்த துருப்பிடித்த ராட்டினம், வேலைக்காய்தி திருடியதாய் சந்தேகிக்கப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே. சேருடா சேருடாவென அம்மா அதட்டுவாள், என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும். பகைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேல் வருவார். இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க. இந்த கவிதை வந்து நா முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யாப்பினுடைய உறுப்புகள் பற்றி பார்க்கலாம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இதெல்லாம் வந்து யாப்பினுடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் தான் வந்து யாப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் வந்து குறில், நெடில், ஒற்று அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைப்படுது. இதில் ஃபஸ்ட்டு எழுத்துனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் வந்து குறில், நெடில், ஒற்று அப்படின்னு சொல்லிட்டு மூவகைப்படுது. அசை பற்றி பார்க்கலாம். எழுத்துக்களால் ஆனது தான் வந்து அசை அப்படின்னு சொல்கிறோம். ஓர் எழுத்தோ இரண்டு எழுத்தோ நிற்பது அசை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நேரசை, நிறை அசை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைப்படுது. நெக்ஸ்ட்டு, நம்ம சீர் பற்றி பார்க்கலாம். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளினுடைய சேர்க்கை தான் வந்து சீர். இது வந்து பாடலில் ஓசைக்கு வந்து அடிப்படையாக அமைது. ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர் அப்படின்னு சொல்லிட்டு சீர்கள் வந்து நான்கு வகைப்படுது. நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டு. அதை வந்து நம்ம நேர்பு அப்படின்ற அசையாக சொல்லுவாங்க. இறை அப்படின்ற அசையோட உகரம் சேர்ந்து முடிவதும் உண்டு. இது வந்து அசைகள் வந்து நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது வந்து வெண்பாவினுடைய இறுதியை மட்டுமே வந்து அசையாக கொள்ளப்படுது. ஈரசை சீர்களுக்கு இயர் சீர், ஆசிரிய உருச்சீர் அப்படின்ற வேறு பெயர்களுமே உண்டு. நெக்ஸ்ட்டு, ஓரசைச்சீர். ஓரசைச்சீரில் வந்து பார்த்தீங்கன்னா நேரசை, நிறையசை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைப்படுது. இதில் தனிக்குறில் மட்டும் வந்துச்சுன்னா வந்து நேரசை, தனிக்குறிலும் ஒற்றும் சேர்ந்து வந்துச்சுன்னா நேரசை, தனி நெடில் மட்டும் வந்துச்சுன்னா நேரசை, தனி நெடிலும் ஒற்றும் சேர்ந்து வந்துச்சுன்னா வந்து நிறையசை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, நிறையசையில் வந்து பார்த்திங்கன்னா இரு குறில் சேர்ந்து வந்துச்சுன்னா நிறையசை, இரு குறிலும் ஒற்றும் சேர்ந்து வந்துச்சுன்னா நிறையசை, குறிலும் நெடிலும் சேர்ந்து வந்துச்சுன்னா நிறையசை, குறில் நெடிலோட ஒற்று சேர்ந்து வந்துச்சுன்னா நிறையசை. ஓரசைச்சீரில் அசை வாய்ப்பாடு, நேர்னா வந்து வாய்ப்பாடு வந்து நாள், நிறை அசையாக இருந்துச்சுன்னா வாய்ப்பாடு வந்து மலர், அசை வந்து நேர்பாக இருந்துச்சுன்னா வாய்ப்பாடு வந்து காசு, அசை வந்து நிறைபூவாக இருந்துச்சுன்னா வாய்ப்பாடு வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு. ஈரசைச்சீரில் அசை வாய்ப்பாடு பார்க்கலாம். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மாச்சீர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம், இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா விளச்சீர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட்டு, மூவாசைச்சீரில் காய்ச்சீர், கனிச்சீர் பற்றி பார்க்கலாம். அசை வாய்ப்பாடு, நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். காய்ச்சீர்களை வந்து வெண்சீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். கனிச்சீரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி. மூவசை சீர்களை அடுத்து நேரசையோ அல்லது நிறையசையோ செருகின்ற பொழுது நாலசை சீர் வந்து தோன்றுது.
நெக்ஸ்ட்டு தலை பற்றி பார்க்கலாம். பாடலில் நின்ற சிறினுடைய இடசையும் அதனை அடுத்து வரும் சிறினுடைய முதலசையும் பொருந்துதல் தான் வந்து தலை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒன்றியும் ஒன்றாமலையும் வரும். இது வந்து ஏழு வகைப்படுது, அதாவது தலை வந்து ஏழு வகைப்படுது. மாமுன் நேர் வந்துச்சுன்னா நேரொன்றாசிரிய தலை, விலமுன் நிறை வந்ததுன்னா நிறை என்றாசிரிய தலை, இயர்சீர் வெண்டலைனா மாமுன் நிறை, விலமுன் நேர் வந்தால் இயர்சீர் வெண்டலை, காய்முன் நேர் வந்துச்சுன்னா வெண்சீர் வெண்டலை, களித்தலைனா காய்முன் நிறை வரணும், ஒன்றிய வஞ்சித்தலைனா கனிமுன் நிறை, ஒன்றா வஞ்சித்தலை அப்படின்னா கனிமுன் நேர். நெக்ஸ்ட்டு நம்ம அடி பற்றி பார்க்கலாம். இரண்டும் இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களுமே வந்து தொடர்ந்து வரதான் வந்து அடி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அடி வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வகைப்படுது. இரண்டு சீர்களை கொண்டது வந்து குரல் அடி அப்படின்னு சொல்கிறோம். மூன்று சீர்களை கொண்டதாக இருந்துச்சுன்னா சிந்தடி, நான்கு சீர்களை கொண்டது வந்து அளவடி, ஐந்து சீர்களை கொண்டது வந்து நெடிலடி, ஆறு சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டதாக இருந்துச்சுன்னா கடி நெடிலடி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம தொடை பற்றி பார்க்கலாம். தொடைனா தொடுத்தல். பாடலினுடைய அடிகளிலேயோ சீர்களிலேயோ எழுத்துக்கள் ஒன்று வர தொடுப்பது தான் வந்து தொடை அப்படின்னு சொல்கிறோம். தொடை அப்படின்ற செய்யுள் உறுப்பு பாடலில் இருக்க அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறுமே வந்து ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்தி வருமாது பாடலை ஏற்றுதல் பற்றி அமைது. மோனை எதுகை ஏய்பு அளபடை முரண் இரட்டை அந்தாதி செந்தொடை என்று எட்டு வகைகளாக வந்து தொடை வந்து அமைது. ஃபஸ்ட்டு மோனைத்தொடை, ஒரு பாடலில் அடிகளிலோ சிறுகளிலோ முதலெழுத்து ஒன்றி வருவது. எடுத்துக்காட்டு ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி குழல். நெக்ஸ்ட்டு எதுகைத்தொடை, அடிகளிலோ சிறுகளிலோ முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒற்றி ஒன்றி அமைவது. எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா திறன் நல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. நெக்ஸ்ட்டு ஏபுத்தொடை, அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைகிறது தான். எடுத்துக்காட்டு வானரங்கள் கனி கொடுத்து வஞ்சி மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். நெக்ஸ்ட்டு குமரகுருபரர் எழுதந்து பார்க்கலாம். திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடுமலை தங்கு புயல் சூழுமலை தமிழ் முனிவன் வாழுமலை அங்கையர்கண் அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதென பொங்கருவி தூங்குமலை புதியமலை என் மலையே அப்படின்னு சொல்லிட்டு குமரகுருபரர் வந்து குறிப்பிட்டிருக்கார். நெக்ஸ்ட்டு பெரியாரின் சிந்தனைகள், வே ஆணைமுத்து அஞ்சல் தலைகளின் கதை, எஸ்பி சட்டர்ஜி மொழிபெயர்ப்பு, வி மு சாம்பசிவன், தங்கைக்கு மு வரதராசன், தம்பிக்கு அறிஞரண்ணா. அறிவை விரிவிசை பகுதியில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.